ஐயோ வண்டி ஓடுது, ஜேகே ஓட ஓட்ட மாதிரி என்னையும் ஓட வர்றாங்க. ஜங்குக்கு தான் கூட்டிட்டு போவேன், அவன் கொஞ்சம் புத்திசாலி. மெயினா நான் எது சொல்லலாம் செய்வோம், அதுக்காக வேணா அவனை கூட்டிட்டு போவேன். எப்பவுமே சும்மா பாட்டியோட தான் ரோட்ல நடந்து போவேன், ஆனா இப்ப அவங்க இல்ல. நான் கோவத்துல வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜேன் திகில் பாண்டி ஜே ஹோ சூனா பானா வி அல்லன் தார்முகம் ஜிவேன் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்க். ஐயோ என் முது உடஞ்சிரும் போலயே, என்னால முடியல. என்ன கொடுமடா இது, இந்த ஷோவுக்கு வந்ததோட தப்பா? என்ன சமைக்கலாம் சொல்கிறானுங்க, சாப்பிடக்கூடாதா? அப்போ எதுக்குடா சமைக்க வச்சிங்க, இதுவரை எடுத்துகிட்டு போகிறீங்க? என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ஆல்பம்லேயே ஒரு எல்லாரும் பாருங்கள், ஸ்பாடிஃபைல ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பாடி ப்ளே வி எடிஷன். நான் இன்ட்ரோ கொடுக்கவே மறந்துட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் வி, நான் பிடிஎஸில் ஒரு ஆள், நான் தேகுலேருந்து வரேன். நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதனால் நம்ம இப்போ அதை விளையாட ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, உங்களோட ஆல்பம் கவரில் இருக்கிறது யார்? யோர் டர்ன். அது உங்களுடைய செல்ல பிராணிங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப நம்ம மிஷன் என்ன பார்க்கலாம். பசல கிளியர் பண்ணிக்கிட்டே குளோபல் லாங்குவேஜ்ல ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க எழுதிருக்கேன், இது நான் எழுதுறது, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் இப்போ இதை ஆரம்பிக்கிறேன். முதல்ல பசல எடுத்து சரியான இடத்துல அடுக்கணும், அதுதானே பண்ணணும். ஆஹா, சரி, யோன்டன பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. ஓ, யோன்டனா? அவர் கொஞ்சம் கூச்சப்படுவாரு, அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்பம் கவர்ல வர வச்சோம். இது என்ன புதுசா இருக்கு, இது எங்க சொருவணும்? ஆல்பம் கவர் பார்த்துட்டு யோன்டனோட ரியாக்ஷன் என்ன? டேயும், யாரு என்னையா கேட்டீங்க? ஆமா, உங்களுக்கு தான், சரி பொறுமையா சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, என்ன நேரத்தை வளர்த்துறாரு, எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டு வேலை பார்க்க வராது, மன்னிச்சிருங்க. லே, ஒரு ஆல்பமே எந்த நேரத்துல கேட்ட நல்லா இருக்கும்? ஈவினிங் டைம்ல கேட்டு பாருங்க. அவ்வளவுதான் பதிலா? ரொம்ப சின்னதா இருக்கே. சூரியன் மறையும் போது பாத்துக்கிட்டே கேளுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இதோ நான் இதை முடிச்சிட்டேன். இங்கே எழுதிருக்கிறது ஃப்ரெஞ்சில் தானே எழுதியிருக்கு, வாயிலே நுழைய மாட்டேங்குது. என்னமோ எழுதியிருக்கு, ஆனால் படிக்க கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்கு, அது கலர்ற மாதிரி இருக்குது, திரும்பவும் மாட்டி வச்சிடுறேன். முதல்ல ஃப்ரெஞ்சில் படிக்கிறேன். லே ஓவரில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஆர்என்பி அண்டு பாப் ஜெனரில் உருவாக்கப்பட்ட பாட்டுகள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை வச்சு எழுதின பாட்டு தான் லே ஓவரில் இருக்கிற எல்லா பாட்டும். அடுத்ததான் இந்தோனேஷியனில் படிக்கிறேன். லே ஓவர் ஆல்பமில் மொத்தம் 6 பாட்டுகள் இருக்குது, அதில் எக்ஸ்ட்ராவாக போனஸ் ட்ராக் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எல்லா பாட்டுமே கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் முடியல தம்பியே, படி. ஓஹோ, இந்த லே ஓவரில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஸ்பாடிஃபைல ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். எல்லா பாட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும், நான் பொய் சொல்ல மாட்டேன். எல்லோரும் கேட்டு பாருங்க. லேவர் ஆல்பம் தான் என்னோட வாழ்க்கையோட ஆரம்ப கட்டம். என்னோட வாழ்க்கையில நான் பாக்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்காக நான் நிறைய பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நான் பிரெஞ்சுலயும் இந்தோனேஷியிலயும் படிச்சது யாருக்குமே புரிஞ்சிருக்காது. உங்க ஆல்பம் டைட்டில் லேவருக்கு அர்த்தம் என்ன? உங்களோட லட்சியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு கூட அதை செய்யலாம். அதனாலதான் என்னோட ஆல்பமுக்கு நான் லேவர்ன்ற பேரை வச்சேன். அடுத்த மிஷனுக்கு போலாம். எது உண்மையான மலையோட சத்தம்ன்றதை கண்டுபிடிக்கணும். என்னது? ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் முதல்ல ஆடியோ கேளுங்க. ஓகே ஓகே. இதில் ஏதோ ஒரு சவுண்ட் உண்மையான மலையா? அஞ்சத்தில் ஏதோ ஒன்று தான். ஓகே ஓகே ஓகே. ஜி, ஒரு நிமிஷம் ஹெட்ஃபோன் ஆகுங்க, கேட்குதா? இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தி எது உண்மையான மலை சவுண்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? இன்னும் ஒரு வாட்டி இந்த சவுண்டு கேட்கட்டுமா? இப்போ நீங்கள் கேட்ட 5 சவுண்டில் 4 சவுண்டு பொய்யானது. ஏ, இதை வேக வைக்கும் போது எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சு போயிடும். இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ பசிக்க ஆரம்பிக்க போகுது. ஆஹா, இப்படி தான் சவுண்டு கேட்குதா? 100 வாட்டி வறுத்து பார்ப்போம். ஐயோ, இதை பார்க்கும்போது நாக்கு ஊறுதே, எடுத்து வாயில் பொண்ணு போல இருக்குது. இப்போ நான் அதை பரட்டி போட்டால் இன்னொரு சவுண்டு வரும், அது 3வது சவுண்டு. மழை காலத்தில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? என்ன சொன்னீங்க? எனக்கு மழை காலத்தில் போர்க் பில்லி தோலோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 3வதாக போட்ட சவுண்டு தான் இந்த வறுக்கிற சவுண்டுன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு சொல்லு ஊற்றுது தொடங்க. பாவம், சாப்பாடை பார்த்தா அவங்களுக்கும் நாக்கு ஊறுது.
இது நல்லா வெந்திருச்சு இப்ப சாப்பிடலாமா? வீ 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 ஆ சொல்லுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு வேளை பாக்க வராது. ஒரே செகண்ட் இருங்க வந்துறேன். அடுத்ததா இங்க என்னமோ இருக்கு. இத குளிக்கி பார்த்தா மன சவுண்ட் கேக்குதான் பாப்போம். கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆமா இதுல எதுக்கு தண்ணி இருக்கு? இப்படி ஊத்தணுமா என்ன? ஒரு மெட்டல் பிளேட்ல அரிசியை கொட்டினா என்ன சவுண்ட் வருது? சரி நான் அதை பொறுமையா கண்டுபிடிக்கிறேன். அடுத்து இது என்ன சத்தம் தெரியலையே. ஐயோ ஐயோ என்ன தண்ணி கீழே ஊத்துது, நாசமா போச்சு. இந்த சத்தமும் மலையோட சத்தம் மாதிரி தான் இருக்கு. இந்த விசிறி வச்சு விசிறி விட்டோம்னா மலையோட சேர்ந்து காத்தடிக்கிற மாதிரியும் இருக்கும். இது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கே. தண்ணி தான் வடியுது, கோபமாக வருது. இது யாரோட ஐடியா இப்படி செஞ்சுருக்கீங்க? இதுக்கு எதுக்கு பவுலெல்லாம் வச்சுருக்கீங்க? எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியலை. நல்லா மழை பெய்யுது, டிராஃபிக் சவுண்ட் இருந்துச்சா? நான் தான் நோட் பண்ணலையோ. சரி ஏதோ ஒன்று, மிஷன் சக்சஸ். ரெய்னி டேஸ் பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். பொதுவாக மனசு அமைதிப்படுத்துறதுக்கு மழை பெய்யுற சவுண்டு கேட்பாங்க. நான் கூட தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை கேட்பேன், இருந்தாலும் தூக்கம் வராது. எந்த சத்தம் உங்களை காமாக்கும்? அதான் மழை பெய்யுற சவுண்டு கேட்டால் நான் காமாவேன், சீக்கிரமே தூக்கம் வரும். ஆனால் அதை கேட்டால் தூக்கம் வராது கடைசி வரைக்கும், அதான் பிரச்சனையே. ஆனால் மழை காலத்தில் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க வசதியாக இருக்கும், நல்லா ஜம்முன்னு இருக்கும், சீக்கிரம் தூங்கிடுவோம். அதுதான் மழையோட நல்ல விஷயம். மழையோட சத்தம் பல நினைவுகளை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். மழையை பற்றின பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய குரலும் அதில் வரதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஐயா வண்டி ஓடுது, ஜேகே ஓட ஓட்ட மாதிரி என்னையும் ஓட ஓடுறாங்க. இந்த காரை ஓட்டிட்டு போய் BLUE அப்படின்ற ஆல்பபெட்ஸை கலெக்ட் பண்ணணும். இருங்க வண்டியை ரிவர்ஸ் விடுறேன். என் மூஞ்சி தெரியுதா? இங்கே நிறையா லெட்டர்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுக்கணும். பி லெட்டர் கிடச்சிருச்சு, வேற என்ன இருக்கு? நான் வண்டியில் உட்காந்து ரெடியாக வரேன், இருங்க. பரவாயில்ல, ஜேகேக்கு கொடுத்ததை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, காலை நீட்டிக்க முடியுது. உடனே நான் லெட்டரை கண்டுபிடிச்சிட்டேன், BLUE. என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, நிறையா லெட்டர் கிடைக்குது. இதை விளையாட ரொம்ப ஜாலியாக இருக்கு. இந்த ப்ளூ பாட்டை நான் ஆசை ஆசையாக எழுதுனேன். இந்த பாட்டோட பேர் ஏன் ப்ளூனா, ப்ளூ கலர் கிட்டத்தட்ட கிரே ஒயிட் பிளாக் மாதிரி தான், அதனால தான் அந்த பேர் வச்சேன். ப்ளூ பாட்டை எந்த நேரத்தில் கேட்கலாம்? அது எனக்கே தெரில. சரி ப்ளூ எந்த மாதிரியான பாட்டு? இது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு, இதில் நிறைய எமோஷன்ஸ் கலந்துருக்கு, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாட்டை எந்த நேரம் வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கேளுங்க, குறிப்பிட்ட டைம்லாம் எனக்கு சொல்ல தெரில, அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க, பிடிச்ச இடத்துலலாம் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. லவ் மேக் என்ற லெட்டர்ஸை மீன் பிடிக்கணும், ஃபேன்ஸுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓ என்னது இதெல்லாம், இதுக்குள்ளே நிறையா பால்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் உழந்து பால் என்ன மோதி அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஃபேன்ஸ் கிட்ட கேள்வி கேட்குறேன், பாலைவனத்துக்கு எந்த மெம்பரோட போவீங்க? ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போவேன், அவன் கொஞ்சம் புத்திசாலி. மெயினாக நான் எது சொன்னாலும் செய்வோம், அதுக்காக வேணா அவனை கூட்டிகிட்டு போவேன். நான் மீன் பிடிக்கும்போதே ஆன்சரும் பண்ணணுமா? திரும்பவும் மல்டி டாஸ்கிங் தான் எனக்கு கொடுக்குறீங்க. எனக்கு வராதும் தெரிஞ்சு வேணும்ட்டே பண்ணுறீங்க போல. சரி என்ன தான் கூப்பிட்டீங்களா? எனக்கு மல்டி டாஸ்கிங் வராதுன்னு சொன்னேன் இல்லை, நீங்கள் கூப்பிட்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. CHS-னு ஒரு கொரியன் பேண்ட் இருக்குது, எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச பாட்டு 2 Much Sunshine. திடீர்னு 5 வயசு டேயுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? டேயுங்
அந்த சிஹெச்எஸ் ஓட பாட்ட எப்பலாம் தூக்க வரலையோ அப்பலாம் நான் போட்டு கேட்பேன். ஏன்னா அது கேட்டா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சின்ன வயசுல வெளியே பார்க்கும்போது ரோலே அமைதியா இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. இத செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நைசா ஸ்பாட் 4க்கு போயிட்டீங்களா? இல்ல இல்ல, நான் ஸ்பாட் 5லயே தான் நிக்கிறேன். மூணு சிம்பிள்ஸ் வச்சு லேயரை டிஸ்கிரைப் பண்ணுங்க. கேம் தேஹம் யே. ஏன்னா அந்த சாங்ஸ்லாம் என்னைய பற்றி தான் இருக்குது, அதனால தான் அப்படி போட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சேகரிச்சிருக்கேன்னு. என்ன இன்னொரு எள்ளு இருக்குது? ஓ, ஒரே மாதிரி நிறைய வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் எடுத்து எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். வேறு வைக்கிறதுக்கு இடமே இல்லையா? இப்படி பண்ணுறீங்களே. இது ஏஆவும் இஆவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆ, கடைசி லெட்டர் வந்துச்சு, ஆனாலும் ஒரே ஒரு இ மட்டும் மிஸ் ஆகுது. ஆனா அந்த ஈய தவிர நான் மத்த எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒரு டூப்ளிகேட் லெட்டர் தான். விடுஞ்சிரும் இத சேர்த்து வைக்கிறதுக்குள்ள. இந்த சோல் ஆல்பம் பண்றப்ப நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓ, அத கேக்குறீங்களா? நான் கைட் சாங் எல்லாம் ஜேகேவோட வீட்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஆ, இது வாச்சு ஒழுங்கா வரணும். இது ஒரு டூப்ளிகேட்டா? வேற என்ன பண்றது, புதுசா எடுக்க வேண்டியதுதான். கையை போட்டு அலசி எடுப்போம், எதுக்கு தூண்டிடலாம். லெட்டரெல்லாம் மாற்றி போட்டுட்டேன், இப்போ ஈ கிடைக்குதே, தேவையே இல்லை. லவ் மீ அகைன் பாட்டை 7 சிலபிள்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. 6 சிலபிள் தான் குறையில வருதோ. ஆனால் ஜேகேக்கு நன்றி சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அவன் தான் இப்படி பாடம் நல்லாயிருக்கும் அப்படி பாடம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்ததே, அதனால் அவனுக்கு நன்றிடா. ஆ, இதுவும் கிடையாதா? ஓ, இது செட் ஆகுமோ? இருங்க வரேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இப்ப 7 சிலபிள் வந்துருச்சா? இந்த மிஷன் சக்சஸ். வாழ்க்கையே சக்சஸ்.